சலோ முறுக்கு பக்கறியா? ஐயோ என்னடா ஆச்சு இப்ப? ஐயோ டேய் என்னடா இப்படி பறக்குது? சிலர் கிளிச்சா இல்ல என்னதுன்னு தெரியல. ஆல்ரைட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அவ்வளோக்காலாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் பேகேமில் புதுசாக ஒரு டாய் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாய் ஷாப்புக்கு நம்ம போகலாமா வேணுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருந்தால் நான் போகலான்னு சொல்லுவேன், ஏன்னா அது கொஞ்சம் தூரமாக இருக்குது. பார்ப்போம், போகலாம்னா போகலாம். ஓகே ரைட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டாக பைக் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் போவோம். போர் அடிச்சுன்னா திரும்பி வந்துடுவோம். ஓகே எஸ் நம்ம பைக் எடுத்தாச்சு. அண்ட் ஏப்போ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரேம்பில் ஏற்றுவோம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்பில் ஏற்றிட்டு போயிடுவோம். ஓகே ஏறிடும், பட் எவ்வளோ ஹைட் போகும்னு தெரில. போட்டு வேறு மாதிரி நல்லா இருக்குடா, உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டெய்லியுமே ரேம்பில் ஏற்ற முதல்ல கண்டிப்பாக கீழே விழுக்கும் போல விழுந்துருவேன். அண்ட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா விழுக மாட்டேன், ஏன்னா நம்ம பிரேக் பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்தா ஒன்றுமே ஆகாது, ஐ மீன் பைக்கிலேருந்து. ஓகே ஆமாம், அந்த கடை எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் ஒன்றுமே தெரியாமல் நான் வாட்டுக்கு நான் சுற்றிட்டுருக்கேன், ஒன்றும் புரியலையே. ஒன்று பண்ணலாம், வேணா மொபைலை எடுத்து அந்த கடை இல்லை அந்த பொம்மையோட வேலை பார்ப்போமா? எதுக்கு வேணாம் விடுங்க, அந்த பொம்மையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே நம்ம என்ன விளாடவா போகிறோம்? ஆல்ரைட், அந்த பொம்மையோட பொம்மை அந்த பொம்மையை விட கொடூரமாக இருக்கணும். நம்ம கிராணியோட ஃபேஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போட்டு இதோ கிராணி வீட்டுக்கு வந்தாச்சு. ஓ லிப்ரூ, இதுக்குள்ளே பூந்தேன்னு நினைக்கிறேன் இப்போ, உங்களுக்கு அது லைட்டாக கிளிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே பக்கத்தில் எங்கேயுமே கடை இருக்கிற மாதிரி தெரில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? டேய் அதுவா, அது புதுசாக இருக்கேன், அது கடை தான் நினைக்கிறேன். ஓகே போவோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் தான் பார்த்துருந்தீங்கனாலும் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இது ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே ஐயோ நம்ம வீட்டை காணோம், அதுக்கு மேலே வேறு ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. ஓகே ஓ கிரேட் எஸ்கேப் டா, கண்டிப்பாக சில்ட்ர செதறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுன்ட்டு இருக்கேன், என்னதுன்னா குளிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஒர்க்கிங் டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சாகணும், வேறு வழியே இல்லை. அண்டு சண்டே அன்னைக்கு நம்ம குளிக்கவே மாட்டோம், ஏன்னா அஃப்கோர்ஸ் அது ஹாலிடே. ஓகே எஸ் இவன் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக என்ன பண்ணலான்னா என்ன பண்ணணுன்னா டைம் நைட் ஆக போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிப்போம். அது வரைக்கும் பாய். சில மணி நேரங்கள் கழித்து விளக்கணைங்களா யாரா இவனுங்க, பொம்மையை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுருக்கானுங்க, வேஸ்ட்டு அந்த பொம்மை. ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாக தூக்கிப்பட்டாச்சு. வா இப்போ தான் நான் நிம்மதியாக தூங்க முடியுது. ஓகே நம்ம கழுகு பார்வையில் நம்ம வருது, என்னவா இருக்கும்? ஆக்சுவலி கைஸ் எனக்கு இப்போ ஒரு கெட்ட கனவு ஒன்று வந்துச்சு. அது என்னதுன்னா நான் தூங்கிட்டு இருந்தேனா இப்படியே நான் வந்துட்டு இருந்தேன், வந்து நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் ஃபுல்லில் போட்டேன், நாகபூர் இருக்குல்ல அதை தூக்கிட்டு போய் நான் போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் திரும்பிட்டு போய் தூங்க போயிட்டேன், இப்படியே ஓடலாம் செய்யலை நடந்த போனேன். தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு மான்ஸ்டர் நின்ன மாதிரி இருந்துச்சு. அது வெறும் கனவு தான் நினைக்கிறேன், அது நிஜமாலாம் இருக்காது. ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா
ஏதோ ஒரு பைக், ஐ மீன் ஏதோ ஒரு சீர்கூட பட கண்டிப்பாக காரோ இல்லாட் பைக்கோ வரும். அதை எடுத்து நம்ம ஊர் சுற்ற ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட கனவு மறக்கும், மைண்ட் செட் மாறும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுனா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு கோஸ்ட் ரைடர் பைக் வந்துருக்குது வேற மாதிரி போட்டு. ஓகே, ஏ இதுனா நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்குதுன்னு சொன்னேன், அதுக்கேண்ட இப்படி பண்ணேன். ஓகே, அந்த ரேம்ப் ஏற்றுவோமா? அச்சு பறக்க விடலாம் போட்டு. வேற லெவல், வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி, அவ்வளோதான். அண்டு ஓ, இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு, பைக்கை தொட்டு பார்க்கணும்னு, ஐ மீன் முறுக்கி பார்க்க சொல்லலாமா? செலவு முறுக்கி பார்க்குறியா? ஐயோ என்னடா ஆச்சு இப்போ? ஓகே, அந்த அக்காவாவது கொஞ்சம் முறுக்கி பார்க்க சொல்லுவோம். கா முறுக்கி பார்க்குறீங்களாக்கா? வர மாட்டாங்க, இருங்கக்கா நானே வரேன். ஐயோ நானும் ஒன்று பண்ணலங்க. ஐயோ எரிஞ்சிட்டு இருக்காங்க, இதாக கொழுந்து விட்டு எரியிறதோ. ஓகே போயிடுவோம். ஓ ஓகே, கண்டிப்பாக நம்மளை பிடிச்சி உள்ள வச்சால வச்சிருவாங்க. ஐயோ டே, என்னடா இப்படி பறக்குது? ஆக்சுவலி இது கிளிச்சா இல்லை என்னதுன்னு தெரில. வெயிட் செகண்ட், ஒன் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆக்சுவலாக வேடிக்கை மோடில் நம்ம கார் கிட்டே நின்னோம்னா நம்மளை அச்சு பறக்கூடும் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியுது. ஸோ நம்மளுக்கும் ஒன்றும் ஆகாது, பைக்குக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ ஏறி போயிட்டேன்டா போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். வேற லெவல், ஸ்பைடர்மேன் பைக் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, கோஸ்ட் ரைடு பைக்கெல்லாம் ஏறும்ல சவுத்தில், மறந்துச்சு. போட்டு வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சாவுடா. எப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த பைக்கில் இனி வரல, அதுக்கு பதிலாக வேற ஒரு சிட்கூட போட்டு பைக் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஃபைனலாக நம்ம ஒர்க் அவுட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கீழே போவோம். ஆயோ ஓ ஓ ஓ ஓ ஐயப்பா என்ன ஆண்டி, ஏய் அந்த நாலு படிக்கிட்டு உருண்டு வந்ததுக்கு உனக்கு முக்காவாசி ஹெல்த் குறைஞ்சிருக்கு இல்லை? என்னடா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அண்ட் வெயிட் செகண்ட், என்ன வெளியில் சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை? என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோமா? யாரோ அலற சவுண்டு கேட்குது. ஆ ஊன்னு, ஓகே போய் பார்ப்போம். என்ன வகை ஜந்துடா இது, இந்த மாதிரி இருக்குது, மாண்டடா வந்து மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே பின்னாடி என்ன? ஓ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.